வணக்கம். நீங்கள் எல்லாம் விஸ்வரூபம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் எப்படி கமலஹாசன் வந்து ஆப்கானிஸ்தான் போய் ஒரு உளவாளி மாதிரி நடித்து அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம படத்தில் பார்த்துருப்போம். அதே மாதிரி உண்மையாலுமே நடந்த சம்பவங்கள் நிறைய இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க போது, மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் நந்த ஸ்டோரிஸ், நான் உங்களுக்கு மாதிரி பேசுகிற, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி பிளாக் டைகர், ரவீந்தர் கௌசிக். இவர் பார்த்திங்கன்னா 1952 கங்கா நகர் அப்படிங்கிற ஒரு ஊரில், அதாவது ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கிற ஊரில் பிறக்கிறாரு. இவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப டேலண்டட். இவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ட்ராமாவில் கலந்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அது எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா லக்னோவில், உத்தரப்பிரதேஷில், நேஷ்னல் லெவல் ட்ராமாட்டிக் காம்படிஷன் மாதிரி சம்திங். அந்த காம்படிஷனில், அந்த மீட்டில் போய் இவர் கலந்துக்கிட்டப்ப அந்த ட்ராமாவை பார்க்குறதுக்காக இந்தியாவோட ரா அமைப்பு, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அமைப்பு வந்து வந்திருந்தாங்க. பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நம்ம கௌசிக்கோட அந்த டேலண்ட்டு, திறமையெல்லாம் பார்த்துட்டு அவருக்குடனே ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணாங்க. என்ன ஜாப்னா, அவர் வந்து ஒரு அண்டர் கவர் ஏஜெண்ட்டாக பாகிஸ்தானில் போய் ஒர்க் பண்ணணும், இதுதான் அவருக்கான ஜாப். கௌசிக் இந்த ஜாபை ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து டெல்லியில் 2 வருஷம் கடுமையான பயிற்சி அளிக்கப்படுது. கிட்டத்தட்ட அவருக்கு உருது சொல்லித்தரப்படுது, அவர் இஸ்லாம் மதத்தை பற்றி சொல்லி கொடுக்கப்படுறாங்க, நிறைய சொல்லித்தராங்க. அதுக்கப்புறமேட்டு 1975 அவரை வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க, புது பேரோட நபி அகமது ஷாகிர் அப்படின்னு சொல்லி அவரோட புது பேர் சொல்லி கராச்சி யூனிவர்சிட்டியில் அவர் எல்எல்பி முடிக்கிறார். படித்து முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து பாகிஸ்தான் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு நார்மலான ஒரு கமிஷனர்டு ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக வந்து மேஜர் லெவலுக்கு வர்றாரு. பாகிஸ்தான் ஆர்மியில் ஒரு மேஜர், அவர் வந்து ஒரு இந்தியன் ஸ்பை. யோசிச்சு பாருங்கள், எப்படி இது வந்து சாத்தியப்படாத ஒரு விஷயம், ஆனால் அதை முடிச்சு காட்டினார் அவர். ஒரு மேஜர் ஆனதுக்கப்புறம் கூட இந்தியாவுக்கு அப்பப்போ ஒரு தகவல்களை சொல்லிக்கிட்டே தான் இருந்தார். கொஞ்ச நாள் கழித்து அவர் ஒரு பொண்ணு, லோக்கல் பாகிஸ்தான் ஒரு பொண்ணு, அவங்க பேர் அமனட், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு பையனும் வந்து அவருக்கு பிறந்தது. கௌசிக்கோட பையன் கூட 2012-13 இறந்துட்டார். இன் செப்டம்பர் 1983 இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு லோ லெவல் ஆப்ரேட்டிவ் ஒரு ஆஃபீஸர் இனாயத் மசீத் அப்படிங்கிற ஒருத்தரை பாகிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம கௌசிக்கோட டச்சில் இருக்கிற மாதிரி ஏதாவது வந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்றாங்க. ஆனால் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறிச்சு. என்ன அப்படின்னா, அந்த இனாயத் வந்து பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸால் அரெஸ்ட் பண்ணப்படுறார். அரெஸ்ட் பண்ணி அவரை டார்ச்சர் பண்ணதில் அவர் வந்து, அதாவது நபி அகமது ஷாகிர் என்கிற ரவீந்தர் கௌசிக் வந்து ஒரு இந்தியன், அவர் வந்து இந்தியன் ஸ்பையு அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைக்கிறார். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரவீந்தர் கௌசிக்கை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் வந்து அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரு டார்ச்சர் வந்து எவ்வளோ கொடுமைன்னு உங்களுக்கே தெரியும். 2 வருஷம் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தூக்கு தண்டனை கொடுக்காமல் அவருக்கு மட்டும் ஒரு லைஃப் டைம் இம்ப்ரெசைன்மெண்ட், ஆயுள் தண்டனை கொடுத்து சாகிற வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2001 நவம்பர் அவர் இறந்துட்டார். காரணம், இதய நோய், அவர் இறந்துட்டார். அவர் பாகிஸ்தான் ஜெயிலேருந்து மறைமுகமாக அவங்களோட குடும்பத்துக்கு அப்பப்போ கடிதம் எழுதிட்டு தான் இருந்தார். அதில் ஒரு கடிதத்தோட வாசகம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்யும் மக்களுக்கு இதுதான் கிடைக்குமா? உண்மையாலுமே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய, நம்மெல்லாம் வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நமக்காக ஒருத்தர் போய் அங்கே உயிரை விட்டுருக்காரு, ஆனால் இதை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாது. இதை பற்றி ஒரு பாலிவுட் மூவி கூட ரிலீஸ் ஆச்சு, எக் த டைகர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எத்தனை பேர் பார்த்தோம் தெரியாது, ஏன்னா நமக்கு ஹிந்தி அதிகமாக தெரியாது இல்லையா, அதனால் எத்தனை பேர் பார்த்தோம் தெரியாது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள்.
இவ்வளோ தியாகம் பண்ண அந்த நம்ம ரவீந்தர் கௌசிக் அவர்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு மதிப்பும் மரியாதை எந்த ஒரு அடையாளமும் தரப்படலை. இதுதான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை வந்து சந்திப்பது உங்கள் நந்தகுமார்.